எப்படி இன்னும் மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் பவுலிங் தான் நினைக்கிறேன். ஓவர் த்ரோ வந்து ஓவர் த்ரோ நிறைய வந்துச்சு, அதனால ரன் நிறைய போயிடுச்சு. வைட் வைட் நிறைய வைட் நிறைய கொடுத்தாங்க. அதுதான் மத்தலாம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயத்தை மாத்துனா அவன் அதேதான். ஓகே, இந்த சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, அவங்க ஆர்சிபி ஃபானா எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட என்னன்னா ஹேட் ஆக்சுவலா இல்லங்க, நீங்க தான் எங்களை ஹேட் பண்றீங்க. நாங்க உங்களை ஹேட் பண்ணவே இல்லையே. அதுதான் ஹேட் பண்றீங்களே. ஆர்சிபி ஃபேன்ஸ் டோன்ட் ஹேட் யூ கைஸ். CSK fans hate us, but I don't know why. சரியான மேட்ச் ப்ரோ, ஸ்டேடியம் சூப்பரா கட்டிருக்காங்க. என்னைக்குமே CSK தான், ஆனா ப்ரோ என்னைக்கு சிஎஸ்கேலாம் கிடையாது ப்ரோ, ஆர்சிபி தான் ப்ரோ. ஆனால் வந்து நாங்கள் வந்து தோத்துட்டோம், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. திருச்சியிலேருந்து வந்தோம், 4000 கொடுத்து வந்தோம், தோத்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் தலைவனை பார்த்தாச்சு, அது சந்தோஷமாக இல்லை. மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக்னா, அஞ்சு அடின்னு ஒரு இருக்கான் ப்ரோ. நான் கெட்ட வார்த்தை தான் வந்துருமோ, வீட்டில் பார்த்துருவாங்க. 11 கோடி கொடுத்து வாங்கினாங்க ப்ரோ, ஓவருக்கு ஒரு 4 ஓய்டு போடுறான். எப்படியும் ஒரு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, மேட்ச் 19th முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி பேட்டிங்கே நல்லா இல்லைனா கூட எங்க ஆள் அல்ஜார் ஜோசப் ஒரு ஆள் போதும் ப்ரோ, அருமையா பண்றாங்க. அடுத்து பவுலிங் அதே தான் ப்ரோ, 16 வருஷமா பவுலிங் தான். போய் என்னால நெட் கூட ஆன் பண்ண முடியாது ப்ரோ, ஆன் பண்ணா ஓட்டுவாங்க, நெட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கணும் ப்ரோ. எனக்கு என்ன ப்ரோ, அந்த அவனை வின் பண்றது சாலா கப் நமது 2017 விராட் காண்டி டீம் காண்டியே எப்பவே நல்லாவே விளையாடலன்னு நினைக்கிறேன். யாருமே அவனுக்கு விளையாடலாம், அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க ஈஸியா நிறைய இது விட்டாங்க, கேட்ச் ஃபோர் எல்லாம் நிறைய மிஸ்ஃபீல்டு விட்டாங்க. அது நான் ஹாப்பி தான் எப்பயும் நானே போய் போலிங் போடுவேன். எப்படி போச்சுன்னு தெரியல. ஆர்சிபி ஃபேன்னா ரொம்ப மட்டமா இருந்தது மேட்ச். சிஎஸ்கே சூப்பர் அடிச்சு தூக்கிட்டாங்க. அல்ஜாரி ஜோசப் அவன் அவன் ஊட்டியே போக சொல்லுங்க, அவன் ஊட்டியே போக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்சிபி டீம் சூப்பரா இருக்கும். சிஎஸ்கே சூப்பரா ஆடுறாங்க ப்ரோ, எல்லாம் சூப்பரா இருக்குது. ஆர்சிபி இல்லையா, இந்த அல்ஜாரி ஜோஜா தூக்கி போடணும் ப்ரோ, அவனை தூக்கி போடுங்க ப்ரோ, சந்தோஷமா இருப்போம் ப்ரோ. ப்ரோ வேஸ்ட் ப்ரோ, வந்ததே வேஸ்ட் ப்ரோ, தோத்துட்டோம் ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. விராட் உண்மையில நல்லா ஆடிக்கலாம், அவர் பையன் வேற பிறந்திருக்காரு, கன்ஃபார்ம் ஃபார்ம் அவுட் ஆவாரு. தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ, நிறைய மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு, விக்கெட் கீப்பர் சொதப்பினது, அந்த கேட்ச் மிஸ் பண்ணது, ரெண்டு விக்கெட் வின் ஆகாது. கொஞ்சம் நான் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கோம். ஒன் சைடு ப்ரோ ப்ரோ, என்ன பண்ணுறது, வழக்கம் போல தான் இல்லை. அதெல்லாம் எப்படி ப்ரோ, என்னமோ ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கப் அடிப்போம் நம்பிக்கை இருக்குது ப்ரோ, கப் அடிப்போம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் போனால் போதும் ப்ரோ, கப்பு எங்களுக்கு தான் ப்ரோ. அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ, நாங்கள் டீமே ஃபுல்லாக தான் ப்ரோ, ஒழுங்காக ஆடல. மற்றபடி பேட்டிங் சூப்பராக ஆடினாங்க, ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அவ்வளோதான் ப்ரோ. ஆக்சுவலாக நான் மும்பை ஃபேனு ப்ரோ, விராட் கோலிக்காக ஜெர்சி போட்டு வந்தேன் ப்ரோ. கண்டிப்பா நடக்க போகுது. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோப்பு தான், கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கிட்ட மேட்ச் வந்து 15 பால் 15 ரன் அப்படி வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவலை கொஞ்சம் இறங்கிடுது.
ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம பூஸ்ட் பண்ணி அது இருந்தால் கூட டஃப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க போலர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும். மெயினாக அந்த நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல ஜெயிச்சிடலாம். சிஎஸ்கேல டீஸ் பாண்டே ஓவரில் 20 ரன் 40 ரன் போச்சு, திருப்பி 20th ஓவர் நல்லா போட்டார். அதுக்கு ரீசன் அவங்க சிஎஸ்கே கொடுத்த கான்ஃபிடென்ட் லெவல் தான். அதே பவுலர் வந்து தட்டி கொடுத்து போடு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே ஆர்சிபியில் அது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கப் நம்புது, கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இது நல்ல ஸ்கோர் தான் ப்ரோ, 173ன்றது நல்ல டார்கெட் தான். 20 ஓவரில் நல்ல டார்கெட் தான் இது. இது வந்து நாங்கள் வந்து அசிங்கமாக 120 130 ஆச்சு நாங்கள் தோத்துனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அசிங்கமாக கிட்டிருந்தாலும் நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் 173+ நல்ல ஸ்கோர். ஸோ கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான். ஃபஸ்ட் மேட்ச் நம்ம அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. போக போக மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. விராட் கோலி இந்த வாட்டி கப் அடிப்பார். ஓகே.